வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுது எங்களுக்கு. வேண்டாம், நான் வந்து லேட்டாக வந்தபடியாக இப்போ வந்து ஷோ தொடங்க போகுது. ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போய் ஷோவை வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ ஷோவை ஃபுல்லாக பார்த்த அப்புறம் வந்து இது என்னது, என்னத்தை பற்றி இருக்குது, உள்ளே என்னென்ன என்னெல்லாம் இருக்குன்ற பற்றி பார்ப்போம். இதுதான் இந்த டிக்கெட் வந்து. டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அடைச்சிருக்காங்க, ஆனால் உண்மையில் வாங்கினா 250 ரூபா. ஸோ இந்த டிக்கெட் கட்டாயம் கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும். உள்ளே போனோம்னா எங்களுக்கு எப்படி தான் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ஏரியா, அதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து கதிரை போட்டிருக்காங்க. அந்த கதிரையும் வந்து ஷாய்வாக இருக்கும், படுத்து வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது. ஆனால் கொஞ்சம் பேக் பெயின் பிறப்பாக்குது, அவ்வளோத்துக்கு ஷிஃப்டானது இல்லை. அதே போல் வந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பாருங்கள், அப்படி மேலே தான் இருக்கும், தலைக்கு மேலே தான் ஸ்க்ரீன் இருக்கும். அதேமாதிரி அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் முளைச்சிருக்க மாதிரி அதோட ஷடோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இதில் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த இடத்துல கொடுத்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் போட்டு என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமாக இருந்தபடியாக. அதே போல் பார்த்திங்கன்னா முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ் மாதிரி இருக்குது. இந்த டிவைஸை பாவிச்சு தான் எங்களுக்கு வந்து மேலே வர அந்த வீடியோ கிளிப், அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் வந்து பார்ப்பீங்க, சில கிளிப்பெல்லாம் காட்டியிருப்பேன், அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு அந்த டிவைஸை பாவிச்சு தான் போட்டிருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வந்து டிஸ்பிளேல ஷோ ஆகுது. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக தியேட்டரில் பார்க்குறது தானே படம், அப்படி இருக்காது. தலைக்கு மேலே வட்ட ஷேப்பில் இருக்கும், அதுவும் கோல் வடிவில் ஷேப்பில் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் வளைஞ்சு 3D கொஞ்சம் இதெல்லாம் வரைக்கேன்னா கண்ணுக்கு முன்னுக்கு வார மாதிரி இருக்குது. அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீட்டாக எடுக்கலாம் போட்டு நின்று பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ எடுக்கலான்னு போட்டுருந்தபடியாக அந்த வீடியோ வந்து எனக்கு ஃபுல்லாக எடுக்கலாம் போட்டு சில சில கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். எல்லாம் பார்த்து முடியுங்க, பார்த்து முடித்த அப்புறம் வெளியே வந்துட்டு இது என்ன மாதிரி என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்றத பற்றி நாங்கள் வந்து விரிவாக பார்ப்போம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போச்சு இந்த இது வந்து, இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வந்து வெளியே போக போகிறோம். இந்த டிவைஸையும் காட்டி இடத்தை உங்களுக்கு அப்படியே காட்டி போட்டு வெளியே போகணும்னா நான் நிற்கிறேன், எல்லோரும் போகிறா காண்டி. ஸோ இதான் இந்த மேல் திரை தான் வைட்டாக தான் அதான் திரை வந்து இந்த டிவைஸ்லாம் அந்த வீடியோ காட்சியெலாம் வந்தது. இன்னும் வந்து ஆக்கள் நிறைய பேர் வந்து நிறைய படிக்கிற மாணவர் வந்து நிறைய பேர் வார இனமேன்னு பார்த்திங்கன்னா அது நிறைய ஒரு விஷயங்கள் வந்து இல்லை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரொஜெக்ட்லேயும் வந்து எடுபட்டுருக்கு அந்த அது உண்மையில் மரம் ஆகிட்டேன் நீ சொன்ன. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இதே வேலை செஞ்சது, இதெல்லாம் விளைஞ்சிருக்கு. இந்த கதிரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சதான் இருக்குது பாருங்க, ஆனால் வந்து நல்லா வளைஞ்செல்லாம் இல்லை, ஓரளவு வளைஞ்சிருக்கு. கொஞ்சம் மேலே செஞ்சு வந்து தெரிய பார்க்கக்கூடியமா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வந்து விண்வெளிக்கு போக போகிறா, ஒரு நிற்கிறா, எல்லாம் வந்து வாங்க. டேவில் டேவில் எல்லாம்
எல்லாம் வெளியே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்வெளி வீரர்கிட்ட வந்து இது மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் அதில் ஃபேஸை வச்சு எங்களோட ஃபேஸ் வார மாதிரி செஞ்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், அதில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுடைய இருக்குது. வணக்கம், இது உங்கள் ரியா மிரக்கல் யூடியூப் சேனல். இங்கே எங்கே நிற்கிறோம்டா, கொழும்புல, அதாவது கோல் மண்டலத்தை பார்க்க வந்திருக்கேன். இந்த கோல் மண்டலத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அவுட் சைடில் என்னென்ன இருக்குது, விஞ்ஞான பூர்வமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் வந்து காட்டியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் என்னென்னா, அன்றைக்கு எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல உள்ளுக்க போய் பார்க்குறதுக்கு, ஃபுல்லாகிடுது. இன்றைக்கு நாங்கள் உள்ளே போய் உள்ளே என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்ற வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அதை தான் உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாங்கள் வந்து வெளியே பார்த்த விஷயங்களை நீங்கள் வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை பார்க்கல இன்னும் பார்க்கல அப்படின்னா, மேலே ஐபனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. வெளியே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன விஞ்ஞானபூர்வமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விண்வெளி வீரர்ன்ற படமாய் போட்டீங்கன்னா, இதுல நீங்க உங்களோட ஃபேஸ் வர மாதிரி உள்ள வந்து செய்யலாம், நிக்கலாம், பின்னால உங்களை காட்டுறேன் என்ன மாதிரின்னு. நீங்க உள்ள போனோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு கோல் மண்டலங்களும் என்னென்ன கோல் மண்டலங்கள் இருக்கு அப்படின்றும், ஒவ்வொரு கோல் மண்டலம் எப்படி தொழிற்படுது, எப்படி ஒர்க் ஆகி கொண்டிருக்கின்ற பற்றியும் நீங்க உள்ளுக்குள்ள பார்த்து வந்து கிளிப்பில் உங்களுக்கு அட் பண்ணுவேன், உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். அதே போல அங்கால பாத்தீங்கன்னா விண்வெளிகள் என்ன மாதிரி இருக்கும், ஏலியன்கள் என்ன மாதிரி இருக்கும், சும்மா ஏலியன்டா இப்படிதான் இருக்கும்ன்றத வச்சு சின்ன ஒரு பொம்மை மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஓகே, பொம்மை மாதிரி செஞ்சுருப்பாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு தியேட்டர் மாதிரி தான், ஒரு வட்ட வடிவாக இருக்கும் தியேட்டர் மாதிரி தான். உங்களோட கதிரை எல்லாம் பாருங்கள், ஒரு சரிஞ்சு இருக்கும், சாஞ்சி படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு தான் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ வரப்போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்வெளிக்கு ஒரு ராக்கெட் அனுப்புறேன், ராக்கெட் எப்படி வருது, என்னென்ன ராக்கெட் வந்து முதல்ல அனுப்பப்பட்டது, அது எல்லாம் என்னென்ன வேலை செய்யாமல் போனது, அப்புறம் யார் போனது, எப்படி காலை வச்சு அந்த பிற ஒரு 3D இதில் வந்து காட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளுமா இருக்கும். சில சில கிளிப் வந்து எடுத்துருப்பேன், இந்த வீடியோ கிளிப் வந்து ஃபுல்லாக அடுக்கலாம் போயிட்டது, சில சில சின்ன சின்ன கிளிப் வந்து போட்டிருப்போம், அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுக்கு பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் மவுண்ட் வச்சிருக்கோம், ஒரு என்ன சொல்ற ஒரு கருவி மவுண்ட் வச்சிருக்கணும். அந்த கருவிலாம் மிச்சம் இவ்வளவும் போகுது, அதாவது நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்குது, அந்த நட்சத்திரங்களை வச்சு என்னென்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க, என்னென்ன பேர் வச்சிருக்காங்க, சூரியன் எப்படி உதிக்குது, நிறைய விஷயங்களை பற்றி அந்த ஒரு சின்ன ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு சின்ன ஒரு கருவி மாதிரி ஒன்று இருக்கும் காட்டுறேன், படத்தில் காட்டியிருப்பேன். அதை பாவிச்சு ஒரு நிறைய பெரிய ஒரு வீடியோ மாதிரி காட்டியிருப்பாங்க, ஒரு ஆளுக்கு 250 ரூபா தான். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு சிங்களம் தெரிஞ்சதுண்டா வாங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்து தான் நீங்கள் வந்து கொஞ்சம் பிளங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கும். அண்ட் அது ஃபுல்லாகவே சிங்களத்தெல்லாம் இருக்குது. உங்களுக்கு சிங்களம் தெரிஞ்சதுன்னா இதில் வர நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சின்ன பிள்ளைய வந்தால் கூட நீங்கள் நிறைய படிப்பு சம்மந்தம் நிறைய விஷயங்களை வந்து அறிஞ்சொள்ளக்கூடியமா இருக்குது. சிங்களம் தெரியலனா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் படங்களை பார்த்து தான் நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ இது உண்மையில் தமிழ்லையும் போட்டாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்றது எந்த இது உண்டு. ஆனால் இது தமிழில் இங்கே வந்து இன்னும் ஒளிபரப்பாயில் அப்படியே வெளியே வந்தால் தான் இது இருக்குது. இது உங்களுக்கு பின்ன காட்டணும் அப்படிங்கிறது, அப்படி வாங்க. ஸோ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி இதுக்குள்ள வந்து இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இப்படி போய் ஃபேஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படியே நாங்கள் வெளிக்கிறோம். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு உள்ளுக்கு என்ன நடந்தது, எந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு பயந்துருப்பேன். இதுந்த முதல் வீடியோ பார்ட் 1 மாதிரி இருக்கும், அது நீங்கள் பார்க்க போறீங்கன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்களை அறிஞ்சொள்ளக்கூடியமா இருக்கும். கொழும்புல வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு பார்க்கணும் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு கீழே குறிப்பிட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கொள்ளுமையாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக்கும் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்தே வேறு ஒரு வீடியோஸில் நான் வந்து உங்களோட நிறைய விஷயங்களை பயந்து கொள்கிறேன். ஸோ அதில் வந்து இதெல்லாம் நான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க, பாடசாலை காட்சிகளுக்கு, பொதுமக்களுக்கான காட்சிகளுக்கு. பாடசாலை காட்சின்னா வந்து முழு கட்டணம் வந்து 150 ரூபா, அரை கட்டணம் வந்து 50 ரூபா. பாடசாலை சீருடை வந்து வர ஒன்றும் 12 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு. அதே போல் பொதுமக்களுக்கான காட்சி பார்த்திங்கன்னா அரை கட்டணம் வந்து 100 ரூபா, முழு கட்டணம் பார்த்திங்கன்னா 250 ரூபா. இதுவும் வந்து வேறு வெளியே போட்டிருந்தது பொதுமக்களுக்கானது வந்து சனிக்கிழமை அப்படின்றன்னும் நாங்கள் பார்த்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே வந்து இங்கே பேக் வைக்கின்ற இங்கே பேக் வைக்கலாம் இதில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நாளைக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதை உங்களை காட்டியிருப்பேன். இது என்னது சொல்லுங்க, ஷோபட்டி அப்படிதா இங்கிலீஷ் பட்டி ஷோ டைமில் பார்க்குற கேம் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் அப்படியே வந்து படிக்கிடுவோம். இது வந்து அந்த சூரியன் அதை சுற்றி கொண்டிருக்குமா, என்ன ஒரு கோலும் வந்து சுத்திரமாக கிடையாது. ஆ, இந்த செட்டப் இது இது பூமியும்
பா. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் கிரகம் இப்படி இருக்கும். இது போட்டு இது வெள்ளி கிரகம், புவியும் சந்திரனும் செவ்வாய் கோள் மற்றும் இரு சந்திரங்கள் அந்த அதில் வார இதழை பற்றி என்னென்ன இருக்கும் இந்த எரிகள் விளையம் அதில் பற்றி நம்ம போட்டிருக்கு. இதில் மேலே வேறு விஜய் விஜய் மேலே வேறு ஓ ஸ்டார்ஸும் அந்த இதுவும் ஓ காட்டிக்கணும் என்னென்ன இதில் எல்லா கோள் மண்டலத்தையும் வந்து இதில் காட்டியிருக்கணும். என்ன வெளியே வந்த அப்புறம் நாங்கள் இதை பார்க்க முடியுமா இருக்குது எல்லா கோள் மண்டலங்களும் காட்டுப்பட்டுருக்குது. அதில் போய் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் போகிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முதலே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த முதல் வீடியோவில் காட்டியிருப்பேன் முழு விளக்கம் பார்க்கணும். அதில் பார்த்துருக்கோம் இதில் வேறு என்ன இருக்குது, அந்த குழாய் வந்து என்னத்துக்குரிய குழாய் வச்சுருக்காங்க, அந்த குழாய் வந்து டேமேஜ் ஆகிட்டுது ஆனால் இந்த குழாய் வந்து என்னத்துக்கு இருக்குது, இந்த இதில் ஒன்று இருக்குது ஆனால் இது எல்லாம் என்னத்துக்கு பயன்படுத்துறது, உண்மையில் இது வந்து ஒரு விஞ்ஞான சம்மந்தமாக தான் இருக்கும். இது என்னது அது மாதிரி இந்த அதில் இருக்குது தானே அது என்னது அதையும் தூக்கி கொண்டிருக்கணும். சின்ன பிள்ளைகள் ஓ 7-11 படிக்கிற பிள்ளைகள் சயின்ஸ் என்ன இது இந்த சின்ன பிள்ளைகள் இதை தூக்கி கொண்டிருக்கணும். அதில் உண்மையில் என்ன சயின்ஸ் இருக்குது, அதில் ஒரு சின்ன பிள்ளை பந்து போடுது அதில் என்ன சயின்ஸ் இருக்குதுன்றதை பற்றிலாம் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் ஃபுல்லாக குறிப்பிட்டிருப்பேன், நீங்கள் விளங்கி கொள்ள முடியுமா இருக்கும். ஓகே, நாங்கள் இதில் வந்து கேன்டீனில் சாப்பிட்டு அப்படி நாங்கள் விளக்கிட போகிறோம். உண்மையில் நீங்கள் பார்ட் பண்ண கட்டாயம் பாருங்கள், பார்த்தா நிறைய விஷயங்களை விளங்கி கொள்ள வேண்டிய இருக்கும். இந்த அதுலலாம் நாங்கள் உண்மையில் சயின்ஸ் என்னென்ற விஷயம்னு சொல்லியிருப்பேன் என்னத்துக்காண்டி படிச்சிருக்காங்க அப்படின்லாம். ஓகே, அப்போ இதோட வீடியோ ஃபுல்லாக முடிச்சு கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேன்டீனில் முட்டை ரோல், கேக், பேன் கேக் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. டீயும் மைலோவும் இருக்குது.